வாகனவியல் தமிழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, ஒரு ஹோண்டா ஷைன் BS6 வண்டியில் ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் போட்டால் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ரைஸ் பண்ண ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப்லேயும் ஸ்டார்ட் ஆகலை, ரைஸ் பண்ண ஆஃப் ஆகுது. சப்போஸ் செல்ஃபில் ஸ்டார்ட் ஆனாலும் ரைஸ் பண்ண ஆஃப் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் ஏன் சொல்கிறது, எப்படி வருது, எப்படி நம்ம சரி பண்ண போகணும்னா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன் BS6 மாடலு. நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், பைக் ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். ஆக்சிலேட்டர் கொடுத்தவொடனே ஆஃப் ஆகிடுது. அவ்வளோதான் ப்ராப்ளம். இது எதனால் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் ஃபியூல் பம்ப் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம், மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவுமே எரியல. அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சால் கூட நம்ம வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவும் எரியல. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஓபிடி ஸ்கேனர் போட்டு பக்காவாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ப்ராப்ளமும் காட்டல. நம்ம V3 ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு டிடிசின் ECU MIL சார்ட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. ரீட் கோட்ஸில் உள்ளே போயிட்டு பார்க்குறேன். கரண்ட் டிடிசி, ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வும், எவாபரேட் எமிஷன் சிஸ்டம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டோரேஜ் நம்ம காட்டும் போது வந்தது தான். அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நம்ம த்ராட்டில் பாடி காட்டும் போது அந்த எரர் இது. ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ரீட் கோட்ஸ் பார்ப்போம். த வெஹிக்கிள் ஹாஸ் நோ ஃபால்ட் கோட், இதுதான் இருக்குது, எந்த ஃபால்ட்டும் அதில் காட்டல. அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆகுது, உடனே ஆஃப் ஆகிடுது. ஃபியூல் பம்ப் ஃபில்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது. மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவும் எரியல. மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறோம் ஒரு தடவை. த வெஹிக்கிள் ஹாஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ், ஃபால்ட் கோட் எதுவும் தெரியல. இது எதனால் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஃபியூல் பம்ப் ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டோம், இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணிட்டோம், ஃப்ளக்கு வேறு மாட்டிட்டோம். இப்போ எதனால் இது ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வருது, உடனே கட் ஆகிடுது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஒப்பாமா கீ செயின் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். அந்த ஒப்பாமா பெட் கீ செயின் வச்சு செக் பண்ணுறோம். இக்னிஷன் வந்தால் மட்டும்தான் லைட் எரியும்ல. பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இக்னிஷன் வருது, உடனே இக்னிஷன் கட் ஆகிடுது. இப்போ கிக்கர் அடிக்கிறேன், கிக்கர் அடித்தா பாருங்கள். கிக்கர் அடி, இப்போ கிக்கர் அடிக்க பாருங்கள். கிக்கர் அடித்தா சுத்தமாக கரண்ட் வரல. கிக்கர் அடி, சுத்தமாக இக்னிஷன் வரல. சாவி ஆனில் தான் இருக்குது, சாவி ஆனில் தான் இருக்குது, ஆனால் கிக்கர் அடிக்கும்போது சுத்தமாக கரண்ட் வரல. அடி, அதே செல்ஃப் போடும்போது கரண்ட் வருது. செல்ஃப் போடுவா, செல்ஃப் போடும்போது கரண்ட் வருது. அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும், உடனே ஆஃப் ஆகிடும். மறுபடியும் செல்ஃப் போடு. செல்ஃப் போடும்போது கரண்ட் வருது, கிக்கர் அடித்தா கரண்ட் வரல. கிக்கர் அடி, சுத்தமாக கரண்ட் வரல. செல்ஃப் செட் பண்ண, செல்ஃபில் கரண்ட் வருது, ஆனால் உடனே ஆஃப் ஆகிடுது, வண்டி கட் ஆஃப் ஆகிடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது நானும் ஒரு ரெண்டு நாளாக தலையை பிச்சுக்கினேன், எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். மேக்னட் கழட்டி பார்த்தாச்சு, இதில் வர CKP சென்சார், அதாவது ஹால் சென்சாரு, அதில் வர ஓம்ஸ் வேல்யூ, எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. புட்டிகாயில் வேறு நம்ம CD டெஸ்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு, புட்டிகாயில் நல்லாயிருக்கு. ECU ஒயர், ECU இன்புட் அவுட்புட் ரிலே, ஃபியூஸ் எல்லாத்தையும் A2Z செக் பண்ணிட்டேன். எது செக் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை என்ன ஃபால்ட்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சின்ன பொறி தட்டின மாதிரி, ஒரு சின்ன ஒரு ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ண ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கில் சுவிட்சை, அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் அழுத்தி பிடிச்சி ரைஸ் பண்ணால் ஆஃப் ஆகாது. கை எடுத்தால் ஆஃப் ஆகிடும். செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சிலேருந்து கை எடுத்த உடனே ஆஃப் ஆகிடும். மறுபடியும் செல்ஃப் ஸ்டார்ட் போடுறேன், கை எடுத்த உடனே ஆஃப் ஆகிடுது. இது வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம A2Z செக் பண்ணி இது ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியல. இதில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கில் சுவிட்ச் தான் ஃபால்ட். இதில் வந்து கில் சுவிச்சு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிச்சு ரெண்டுமே ஒன்றாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம கில் சுவிட்ச் சரியாக வேலை செய்யலை. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அழுத்தி பிடிக்கும்போது கில் சுவிட்ச் ஆன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுது, கை எடுத்த உடனே ஆஃப் ஆகிடுது. இப்போ நம்ம கிக்கரில் போடும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பட்டன் அழுத்த போகிறதில்லை. அப்போ என்ன ஆனால் கிக்கரில் கரண்ட் வரல.
இதில் வந்து கில் சுவிட்ச் தான் கம்ப்ளைண்ட்டு. நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, கில் சுவிட்ச் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் செல்ஃப் எடுக்குது, அதே கில் சுவிட்ச் வந்து கை எடுத்தால் உடனே ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த மாடல் செல்ஃப் சுவிட்ச் நமக்கு வந்து கிடைக்கல. இதில் வந்து கில் சுவிச்சும் செல்ஃப் சுவிச்சும் ஒன்றா வரும், இந்த மாடல் கிடைக்கல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதே BS6 இன்னொரு மாடல், இந்த யூனிகான்ல வரும் பார்த்தீங்களா, அந்த மாடல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம ஆல்டர் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவிட்சை மாற்றி முடிச்சிட்டோம். இந்த மாடல் சுவிச்சுக்கு பதிலாக நம்ம கில்லு தனியாக ஷெல்ஃபு தனியாக இருக்கிற மாதிரி சுவிட்சை மாட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கில் சுவிச்சும் ஷெல்ஃப் சுவிச்சும் ஒன்றா வரும், அதனால தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. இதை கண்டுபிடித்து இவ்வளோ டைம் ஆச்சு. இந்த சுவிட்சு போல் இந்த சுவிட்சு மாற்றிருக்கோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். பேட்டரி உட்காருது, பேட்டரி உட்காருது. நம்ம ஸ்டிக்கரில் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி அருமையாக ஸ்டார்ட் ஆகுது, கிக்கர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கிக்கரில் கரண்ட் வரல, இந்த சுவிட்ச் ப்ராப்ளத்தால் நம்ம ரெண்டு நாள் கிட்டத்தட்ட வண்டி நம்மளை டைம் வேஸ்ட் பண்ண வச்சுது. இப்போ இந்த மாதிரி சுவிட்சில் வந்து ப்ராப்ளம் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து கில்லு தனி செல்ஃபு தனின்னும் போது கில் சுவிச்சு வேலை செய்யலாம், செல்ஃபும் எடுக்காது, கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகாது. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கில் சுவிச்சு தான் ஃபால்ட்டுன்னு. ஆனால் கில்லும் செல்ஃபும் கம்பைண்டாக வருது, அந்த சுவிச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபால்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வண்டி பக்காவாக இருக்குது, ஒரு 800 ரூபா செலவு தான் கஸ்டமர். சுவிட்ச் ரேட் 800 ரூபா வருது, ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஹோண்டா ஷைன் BS6 கில் சுவிட்சால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கில் சுவிட்சை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி கில்லு தனியாக செல்ஃபு தனியாக இருக்காமல் சுவிச்சை மாற்றி விட்டுருங்க, அது பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.